தங்கள் அனைவருக்கும் நான் வாக்களித்தது போல இன்று நிச்சயம் நியாயம் வழங்கப்படும். பாண்டுகிரத் மீது யார் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாலும் அவன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத தண்டனையை பெறுவான் என்று நான் சொல்லியிருந்தேன். அவன் இந்த அரண்மனையில்தான் இருக்கிறான், நம்மில் ஒருவனாக இருக்கிறான் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவன் யார் என்பதை இதுவரை நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பாண்டுகிரத்தை காயப்படுத்திய அந்த நபரின் முகத்தை பாண்டுகிரத் தெளிவாக பார்த்திருக்கிறார். இப்போது நியாயம் வழங்கப்படும். குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும். பாண்டுகிரத்தை இங்கே அழைத்து வாருங்கள். பாண்டுகிரத், நான் தங்களிடம் கூறினேன் அல்லவா, தங்களை காயப்படுத்தியவருக்கு நான் நிச்சயம் தண்டனை கொடுப்பேன் என்று. தாங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தங்களுடன் இருக்கிறேன். தாங்கள் சற்றும் கவலை கொள்ள வேண்டாம். தங்களை காயப்படுத்தியவன் யார் என்பதை மட்டும் கூறுங்கள். இவன்தான் என்னை காயப்படுத்தினான். என்ன பேசுகிறாய் நீ? இவன் பொய்யுரைக்கிறான். நான் எதற்கு இவனை காயப்படுத்த வேண்டும்? சாயா, இவன் பொய்யுரைக்கிறான், என் வார்த்தையை நம்பு. பாண்டுகிரத், தங்களால் நிச்சயமாக கூற முடியுமா? மலைக்கேதுதான் தங்களை தாக்கினாரா? இது உண்மை என்றால் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் நிச்சயம் அவரை தண்டிப்பேன். யாராக இருந்தாலும் விடமாட்டேன். இவன் காயப்படுத்தவில்லை. இவன் அவன் கிடையாது. இவன்தான் என்னை காயப்படுத்தினான். தாங்கள் என்னென்ன கூறுகிறீர்கள் அண்ணா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கவனமாக பாருங்கள் அண்ணா, நினைவு இருக்கிறதா? தாங்கள் தானே கூறினீர்கள் அவனை அடையாளம் காட்டுவேன் என்று. தங்களுக்கு நினைவு வருகிறதா? தாங்கள் அவனை கண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தாங்கள் கூறுங்கள், அரசரிடம் கூறுங்கள், யார் தங்களை காயப்படுத்தினார்கள்? கவனமாக பார்த்து கூறுங்கள் அண்ணா. அது இவன்தான் என்னை காயப்படுத்தினான். ஆமாம், இவன்தான். நான் எதுவும் செய்யவில்லை சந்திரா, என்னை நம்பு. நான்தான் என்னை காயப்படுத்தினேன். மனநலம் குன்றிய உன் மனைவியின் சகோதரன் உன் குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டுகிறான். அவன் வார்த்தையை நீ உண்மை என்று நம்பி எங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறாயா? இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? எங்கள் எவர் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனநலம் குன்றிய ஒருவரின் குற்றச்சாட்டுக்கு முன்னால் உனது தாய், உன் சகோதரி, உன் மொத்த குடும்பமும் கூணி நிற்க வேண்டுமா? நான் தங்கள் அனைவரிடத்திலும் மன்னிப்பு கோருகிறேன். உங்கள் யாரையும் காயப்படுத்துவது என் நோக்கம் கிடையாது. உண்மையை உங்கள் அனைவர் முன்னிலையிலும் கொண்டு வர விரும்பினேன். போதும் சந்திரா, இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் கேட்க நான் தயாராக இல்லை. அம்மா, இன்று இங்கு நடந்த அனைத்துமே தவறுதான். அதற்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பாண்டுகிரத்தண்ணா உண்மையிலேயே அந்த நபரின் முகத்தை பார்த்தாரா என்று நான் உறுதிப்படுத்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நான் சந்திராவிடம் இதை பற்றி கூறியிருக்க வேண்டும். இது என்னுடைய தவறுதான். இதில் சந்திராவுடைய தவறு எதுவும் இல்லை. அம்மா, சாயா, தாங்களாவது புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய உண்மை எது, பொய் எது, நான் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டேன்.